artiști. Nu sunt artiști. ஸோ ஒரு அழகான ஏரியில் வந்துட்டு நீர்பாம்பு வந்து ஒன்று வாழ்ந்துட்டு வந்துடுது. அது வந்து சில டைம் வந்து ஏரி பக்கத்தில் இருக்கிற வந்து புல்க்கு அடிக்கடி வந்துட்டு போகும். அங்கேயே வந்துட்டு உருந்துக்கிட்டு அப்படியே நல்ல மூலமாக நாங்கள் வந்து போயிட்டு திருப்பியும் ஏரிக்கே போயிடும். இது ஒரு நாள் வந்து புல்வெளியில் வந்துட்டு போயிட்டுருக்கும் போது ஒரு நாகப்பாம்பை வந்து பார்க்குது. இது ஒன்றை ஒன்று சந்தித்தோடனே ரொம்பவே ஜாலியாகிடுச்சு. ஸோ நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஜாலியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இது புதுசாக நம்மளோட இனத்துலேயே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டானே ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி இருக்க அப்படிலாம் கேட்டுக்குது. கேட்டுக்கிட்டு அப்போ தூரத்தில் வந்து ஏதோ மூங்கில் கிட்ட வந்து ஏதோ சத்தம் கேட்குது. ஸோ இதுக்கு சத்தம் கேட்ட உடனே வந்து நாகப்பாம்புக்கு ஒரே ஜாலியாக ஆயிடுச்சு, பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அது வந்து இன்பத்தில் வந்துட்டு படம் எடுத்து ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த அழகிய ஆட்டத்தை பார்த்தோடனே நீர்பாம்புக்கு வந்து அது மேலே ஒரு கண்ணு வந்துடுச்சு. பயங்கரமாக அதை பார்த்து ஒரு ஜாலியாகிடுச்சு நீர்பாம்பு. அப்புறம் இதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு பாம்பும் பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அப்பப்போ அடிக்கடி மீட் பண்ணுறது, அப்படியே எங்கேயாவது போகிறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் நிறைய இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு ஊர்ந்து சேர்ந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறது, எப்படி நேரம் போகுதுன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறது அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஊர்ந்து செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு ஒற்றாடி பாதை வந்து வருது. அங்கே வந்து சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப தூரம் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓரமாக போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் அப்படி போகுதுங்க, அப்படியே ஊர்ந்து போயிட்டே இருக்கு. நீர்பாம்பு வந்து அந்த பாதை போகிற வழியிலேயே அப்படியே நட்ட நடுப்புறக்க வந்து படுத்துருச்சு. ஆனால் நாகப்பாம்பு வந்து அந்த புற்களோட ஓரமாக போயிட்டு நல்லா யாரு கண்ணுக்குமே படாமல் வந்துட்டு போயிட்டு ஜாலியாக ஒளிஞ்சிக்குது. அப்போ நீர்பாம்பு கேட்குது, ஏன் எதுக்கு போய் அப்படி ஒளிகிற அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நாகப்பாம்பு பதில் சொல்லுது, இல்லை அது ஒன்றும் இல்லை, இந்த ஒற்றடி பாதையில் வந்து நிறையா மனுஷங்க வருவாங்க, அவங்க என்னை பார்த்தாங்கன்னா என்னை அடித்து கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டே சொல்லுது. அப்போ நீர்பாம்பு சொல்லுது, அப்படியா, நான் பல தடவை இங்கே வந்து நான் படுத்திருக்கேனே, என்னை வந்து யாருமே அடிக்கவோ இல்லை கொலை முயற்சி கூட பண்ணவே இல்லையே, நீ எப்படி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அப்போ நாகப்பாம்பு சொல்லுது, உன்கிட்ட வந்து நஞ்ச விஷயம் இல்லை, ஆனால் என்கிட்ட வந்து நஞ்சு இருக்கு, அதனால நான் கடிச்சனா என்னாகும் அப்படின்னா அந்த மனுஷர்கள் வந்து இறந்து போயிடுவாங்க, அதனால என்னை பார்த்தாலே வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வரும், என்னை வந்து அவங்க பகைவர் அப்படின்னு தான் அவங்க நினச்சி வச்சுருக்காங்க இப்போ வரைக்குமே, அதனால என்னை எங்கெல்லாம் பார்த்தாங்களோ அங்கே வந்து என்னை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ அப்புறமா இது சொல்லிட்டு அது பாட்டுக்கு நம்மளுக்கு மறைவான இடந்தாப்பா ஜாலி, அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பாம்பு மறைஞ்ச இடத்துலயே வந்து படுத்துச்சு. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மனம் படைத்தவங்க வந்து எப்போவுமே வந்து ஜாலியாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு முகச்சுளிப்பும் இல்லாமல் வந்து ஜாலியாக இருப்பாங்க எப்போவுமே. ஆனால் நம்ம அவங்களோட நெஞ்சில் வந்து ஏதோ ஒரு வஞ்சகம் பிடிச்ச எண்ணமோ ஏதோ ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து ஒளிஞ்சுப்பாங்க. ஸோ நஞ்சுள்ள இந்த நாகப்பாம்பு எப்படி வந்து மனுஷங்களுக்கு பயந்து ஒளிஞ்சுக்குதோ அதே மாதிரியே இந்த மாதிரி நஞ்சு படைச்சவங்க வந்துட்டு மனித இனத்துக்கே வந்து ஒரு பகைவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஸ்டோரியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். ஸோ வேறு என்ன டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் வேணுன்றதையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று, என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ மோஸ்ட்டாக இந்த ஸ்டோரிஸ் வீடியோ எல்லாமே வந்து 5 to 10 மினிட்ஸ் தான் இருக்கும், 2-3 ஸ்டோரினா 20 மினிட்ஸில் இருக்கும். ஸோ என்னோடய எல்லா ஸ்டோரிஸையும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.